அதற்கு தக்க குணபாடுகளுக்கு குணங்களுக்குள் நாம் சிக்குண்டு நம்முடைய வாழ்வில் பல ஏற்றத்தாழ்வுகளையும் மேடு பள்ளங்களையும் மன சோர்வுகளையும் மனதில் திகைப்புகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் சமைத்து நம் சரீர மண்டலத்திலேயே பதிவாக்கி வைத்து விட்டோம் முதலீடுகளாக. புரிகின்றதா? வேதனை என்பதையும் பொறாமை என்பதையும் இடுப்பு குணங்கள் அனைத்தையும் நம் சரீர மண்டலத்திற்குள்ளே சமைத்து ஆங்காங்கே முதலீடுகளாக ஆக்கி பழக்கிவிட்டோம் நம் மூதாதையர்கள் காலம் தொட்டே. இன்று நம் குணாதிசயம் என்று நான் சொல்வது கூட இது நம்முடைய குணாதிசயம் அல்ல. இது நாம் பிறந்த பிறகு நமக்குள் ஏற்படுத்தப்பட்ட நமக்குள் பதிவாக்கப்படப்பட்ட உணர்வலைகளின் கூறுதான் நமக்குள் குணாதிசயங்களாக இருக்கின்றது. ஆக நாம் நம்முடைய உணர்வால் எதற்கு உடுக்கிறோமோ அவற்றின் வீரியத்தின் சமைப்பே நம் உயிராகி விடுகின்றது, இல்லையா? ஆக ஒவ்வொரு நொடியும் நாம் உறங்கும் கணமும் கூட அவ்வீரியத்தின் அவ்வீஸ்வர மந்திரத்தின் வீரியத்தின் உணர்வை நம் சரீரத்தின் சமைப்பில் கூட்டிக் கொண்டே நாம் உறங்கினோம் என்றால் அன்று நாம் உறங்கிய நிலையிலும் கூட அச்சபத்தின் நிலை வீரியம் பெற்றுக்கொண்டே இருக்கும், இல்லையா? ஆக நம் சரீரத்தின் நம் சரீர மண்டலத்தில் ஏற்படக்கூடிய வெப்பத்தின் கதி எவ்வுணர்வலைகள் கொண்டெல்லாம் இயக்கம் கொண்டு நம் உயிராகப்பட்டது சமைத்ததோ இவ்வெப்பத்தின் கதியாகப்பட்டது. இதுவே அந்த வெப்பத்தினுடைய நிலை அடர்வு கொண்டு அவ்வடம்பின் தன்மை காற்றுடன் கலந்து அந்த காற்றிலே பல உயிரணுக்களின் நிலையில் அது தான் ஈர்த்ததை சமைத்து அதற்குகந்த ஒளி உணர்வுகளை நம் சரீரத்துக்குள் வீரியமாக பதிவாக்கி விடும். அப்பா புரிகின்றதா? ஆக நாம் முழுமையாக அப்பரபிரம்மத்திடம் நம்மை நாம் சரணடைய செய்து விட்டோம் என்றால் நானே நீயாகி அல்லது நீயே நானாகி நான் என்ற நிலை இல்லாமல் வாழும் வாழ்வை எனக்கு தருவாயிசா. புரிகின்றதா? மனதால் யாசித்தாலும் உணர்வால் பல இச்சைகளுக்கு உள் கொடுத்து இவ்விச்சை எனக்குள் உதித்ததா மற்றவர்களுக்குள் உதித்ததா என்பதை புரியாத வாழ்க்கையாக வாழ்ந்து நம் காலத்தை கழித்து விடுகின்றோம். தூய உணர்வு நம் சரீரத்துக்குள் ஒவ்வொரு கணத்திற்குள்ளும் நம் மனதிற்குள் நாம் மலரச் செய்து கொண்டிருக்க வேண்டும். பகவானுக்கு படைக்கும் மலர்கள் மற்ற செடிகளிலிருந்து பறித்த மலரை விட மிகவும் சிறந்த மலர் தூய்மை. அத்தூய்மையான நிலையே நம் உணர்வின் சமைப்பில் அதிகரிக்கும் போது அதுவே மெய்ஞானமாக மலர்ந்துவிடும். அதைத்தான் கன்னி மேரி பெற்ற கன்னித்தன்மை என்று காட்டுகின்றார்கள். புத்தரின் தாயும் இத்தகைய நிலையைத்தான் பெறுகிறாள். அதனால்தான் உயர்ந்த உயிரான புத்தரை சுமந்து உலகத்திற்கு தர முடிந்தது. ஆக நாமும் நம்முடைய உணர்வலைகளில் நமக்குள் வேண்டாதவற்றையெல்லாம் சிறிது சிறிதாக நீக்கி நல்லதை மட்டும் பார்த்து நல்லவைகளை மட்டும் நம் செவியால் கேட்டு நம் உயிரின் நிலை ஞான நிலையில் வளர்ச்சி பெறுவதற்கு உகந்த நிலையில் நம் சரீரத்தின் சமைப்பை உயிராத்மாவின் சமைப்பை கூட்டிக் கொள்வது மிகவும் அவசியம். காலையில் எழுந்து 3 மணியிலிருந்து 7 மணிக்குள் நாம் அந்த சூரிய தியானம் சப்தரிஷி மண்டல தியானம் ஓங்கார தியானம் என்று 3 வகையான பயிற்சிகள் யுக்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஏதாவது ஒன்றை அன்றாட நாம் செய்ய வேண்டும். இது ஒரு நித்திய கர்மா. அதை பூரணமான உணர்வோடு கூடி அதிகாலை நேரத்தில் செய்பவன் சிறந்த சாதகனாகி விடுவான். இது மட்டுமல்லாமல் வீட்டிலிருந்து வெளியே சென்றாலும் குளித்த பின் நாம் எத்தகைய வஸ்திரங்களை அணிந்து கொண்டு எப்படி நாம் வெளியே செல்கிறோமோ அப்போ அதுபோல் நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு வலயத்தை நம் தாயையும் தந்தையையும் வணங்கி பின் குருவையும் வணங்கி எல்லா மகரிஷிகளின் அருளாசிகளாலும் மற்ற எண்ணத்தின் பிடியில் நாம் சிக்குள்ளாமல் நம்முடைய தபத்தின் நம்முடைய ஜபத்தின் வீரியத்தன்மைக்கு உகந்த நிலையை நாம் காப்பாற்றிக் கொண்டும்
இவ்வுலகத்தின் நிலையிலும் நல்வாழ்க்கை வாழ்வதற்கு உகந்த செயல்களில் நாம் வெளியேற வேண்டும். நாம் வியாபாரத்துக்கு சென்றாலும் சரி, நாம் எதற்கு சென்றாலும் சரி, புரிகிறதா? நாமே நம் சரீரத்துக்கு ஒரு பிராண பிரதிஷ்டை, ஒரு எந்திர உணர்வை, ஒரு கவன உணர்வை, ஒரு காப்பு உணர்வை நமக்கு நாமே நம் பிராணனில் நாம் சுழல் வரச் செய்து பின் அந்த படியை தாண்ட வேண்டும். அப்போது மற்றவர்களின் வீர்ப்பின் பிடிப்பில் சிக்குள்ளாமல் மற்றவர்களின் கண்ணுக்குள் நம்முடைய கண்களோ அல்லது நாம் ஊடுருவப்பட்டு விடாமல் நாம் நம் தூய உணர்வுடன் நாம் எந்த அளவிற்கு ஒதுங்கி நம் செயல்களை மற்ற எந்த கர்மகாரிய செயல்களானாலும் அவற்றை திறம்பட செய்து செய்பவனாய் அங்கு நாம் இல்லாமல் சாட்சியாய் இருந்து செயல்படும் போது, மனமற்ற நிலையில் நாம் சாட்சியாய் இருந்து செயல்படும் போது அச்செயல்களின் முழுமைத்தன்மையும் தோன்றிவிடும். அப்பா, புரிகின்றதா? புரிகின்றேன். நான் செய்கின்றேன், இந்த பாரத்தை நானே சுமக்க வேண்டி இருக்கின்றதே என்று எண்ணும் போது நம் சரீரம் ஜடப்பட்டு விடுகிறது. நம்முடைய பிராணன் தூய்மையற்ற பிராணனாகி விடுகிறது, கனமான பிராணனாகி விடுகிறது. நம்மை செய்வதற்கு பகவான் இதை இந்த செயல்களை செய்வதற்கு நமக்கு அருள் பாலித்திருக்கின்றான் என்ற உணர்வுடன் அவனுடைய அந்த கைங்கரியமாக ஒவ்வொரு வேலைகளை எந்த வேலைகளை நாம் செய்தாலும் பகவான் நமக்கு இது இட்ட பணி, அந்த பணியை நாம் திறம்பட செய்ய வேண்டும் என்ற ஏக்கமுடன் முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்று முழுமையாக அந்த வேலையில் ஈடுபட்டு அதை தீர்த்து கொள்ள வேண்டும். அப்போது அந்த வேலையின் நிலையும் சுலபமாக முடிந்துவிடும். அதுவல்லாமல் இதை எப்படி செய்வது என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மண் மண்ணாக இருந்தால் பானையாக உருப்பெறாது. பானையாக உருப்பெறுவதற்கு எண்ணமும் உணர்வையும் ஒன்று குவித்துத்தான் அந்த குயவன் பானையின் வடிவத்தை வடிக்கின்றான். புரிகிறதா? இப்படி உலகத்தில் எல்லா நிலைகளின் படைப்பிலும் எண்ணமும் உணர்வும் உருவெடுக்கும் நிலையில்தான் வளர்கின்றதப்பா. அந்த எண்ணமும் உணர்வும் ஒரு நிலையில் அந்த சுவாசத்தின் சக்தியையும் அதனுள் கலந்து அவ்வணுவின் சக்தியையும் கலந்து எதற்கு உருகுடுக்கின்றோமோ, நம் வயிற்றில் பிறக்கும் பிள்ளைகள் இல்லையப்பா பிள்ளைகள், நம் சரீரத்துக்குள் பதிவாகி வளரக்கூடிய கோடான கோடி அணுக்களும் நம் பிள்ளைகள் தான் அப்பா. புரிகின்றதா? அப்பிள்ளைகளின் சக்திகளை நாம் வீரியத்தன்மை உடையதாக உருகுடுக்க வேண்டும். படைப்பின் படைப்புக்கு பேராற்றல் அளிக்கக்கூடிய தன்மை கொண்டு கொடுக்க வேண்டும். எத்தகைய சஞ்சலம் உச்சத்தின் நமக்கு தோன்றினாலும் சஞ்சலம் என்ற உணர்வுடன் நாம் நம்மை நாம் கீழறக்கி கொள்ளாமல் மேலான அந்த உயர்நிலை சுவாசம் கொண்டு நாராயணா நாராயணா என்று நாம் கழுதை கத்தும் அந்த ஜடத்தின் உணர்வையே சந்தோஷத்துக்கு அறிகுறியாய், காரிய சித்திக்கு அறிகுறி என்ற உணர்வை வளர்த்து கொள்ள காட்டினார்களே அன்றைய சித்தர்கள். அதுபோல நம் வாழ்க்கையில் தோன்றும் இன்னல்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பெரும் மகிழ்ச்சிகள் என்று எண்ணி நாம் அவற்றிலெல்லாம் புலன்வசம் ஆகிடாமல் எல்லா நிலைகளையும் ஆனந்தம் என்ற உயர்ந்த அந்த உணர்வலையை கூட்டிக் கொள்வதற்காகவே என்று ஒவ்வொரு கணமும் நம் உணர்வலை அந்த நிலையில் அந்த செயல்களை வளர்த்து கொள்ள பழக வேண்டும். புரிகின்றதா? எல்லாவற்றையும் லாப நோக்காக்கிவிட்டான், வாழ்க்கையே லாப நோக்கமாக்கிவிட்டான் கலிகால மனிதன். வாழ்க்கையின் லாபத்தை முக்கியமாக கொண்டு வாழும் ஜீவன்களுக்கு மரத்து போன உடலிலே உணர்வுகளின் சக்தியை புரிந்து கொள்ளும் தன்மை எங்கு ஏற்படும்? எத்தனையோ பொருள்களை நாம் பெற்றிடலாம், நம் உயிராத்மாவின் நிலைகளை நாம் பெறுவது இயலாதப்பா. புரிகிறதா? ஆக நாம் பேரன்பு கொண்டு மனித குலத்தில் மனிதவும் உயிராய் பிறந்த எல்லா உயிர்களையும் சமநிலை கொண்டு நாம் நம் உணர்வின் எண்ணத்தை செயலாக்கும் வழியில் நல்வழியில் செயலாக்கிடல் வேண்டுமப்பா. புரிகின்றதா? ஒவ்வொரு அணுவும் ஈசனின் படைப்பால் தோன்றியதுதான். அவ்வணுவுக்குள் சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய அவ்வணுக்களின் நிலையில் உயிராத்மாவின் சக்தி மேலிருந்து கீழாக சுழண்டு கொண்டிருக்கிறது. பிராணனின் ஜீவ ஆத்மாவின் சக்தியாகப்பட்டது தன்னைத்தானே சுழட்டி கொண்டிருக்கிறது. இதுவே லிங்க வடிவம். ஆக
சிவனான லிங்கம் ஈசனான லிங்கம் சர்வத்தையும் இயக்கும்.